ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்லேருந்து நான் வந்து இப்போ வாட்ச் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா புல்புல் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்புங்க. ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா வாட்சஸ் எல்லாம் அவ்வளோ ஒரு ரேட்ஸ் வந்து ரொம்பவும் கம்மியாக இருக்குது. ஸோ தரமாகவும் இருக்குது. நான் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற ஆப்பிலோட இந்த ஆப்பில் ரொம்பவும் விலை கம்மியாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் போட்டுட்டு நம்ம ப்ராடக்ட் எங்கே வருது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம ரிட்டர்னபிள் பாலிசியும் இருக்குது. ஸோ நம்ம 5 days நம்ம ரிட்டர்ன் கூட போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கும் இருக்குது. ஸோ வாட்சஸ் எல்லாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. சூப்பரான கலெக்ஷன்ஸ், அப்புறம் பேக்கிங்கும் பக்காவாக இருக்குது. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் வாங்கி பயனடைங்க. விலை வந்து ரொம்பவே மலிவாகவும் இருக்குது. ஸோ டிசைன்ஸ் எல்லாம் டிசைன்ஸ் கலர்ஸ் இந்த ஜென்ரேஷனுக்கு கட்டுற மாதிரி வாட்சஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ரொம்பவும் அழகாக இருக்குது. வாங்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மை சேனல் நேம் ஸ்ரீனேஸ் செல்லமங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போலி ருத்ராட்ச எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, வர்ஜினல் ருத்ராட்சத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ போன பதிவில் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய சேனலில் ருத்ராட்ச எதற்கு அணியணும், ருத்ராட்ச எப்படி உருவாச்சு அப்படின்றத பற்றி போட்டிருக்கேன். ஸோ அதை என்னோடய சேனலில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ருத்ராட்ச பார்த்தீங்கன்னா சிவனோட கண்ணீர் துளிகளால் உருவானது ருத்ராட்ச. ஓகேங்களா. ஸோ ருத்ராட்ச பார்த்தீங்கன்னா எப்படி போலி ருத்ராட்சியை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருத்ராட்சியை வந்து ஒரு கிளாஸ் தண்ணியில் வந்துட்டு நம்ம தண்ணிக்குள்ளே ருத்ராட்சத்தை போட்டோம்னா ருத்ராட்ச கீழே போச்சுன்னா வர்ஜினல், மேலேயும் நின்றுச்சுன்னா டூப்ளிகேட் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 1 rupee காயின் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த 1 rupee காயின் கீழே ஒரு காயினை வச்சுட்டு மேலே ருத்ராட்சத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே 1 rupee காயின் வச்சிங்கன்னா ருத்ராட்ச ரொட்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொட்டேட் ஆச்சுன்னா வர்ஜினல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுவும் உண்மை இல்லைங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே 1 rupee காயின் வச்சுட்டு நம்ம அந்த பசங்க கோலியெல்லாம் ஆடுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த கோலியை வச்சுட்டு மேலே 1 rupee காயின் வச்சா கூட சுத்தங்க சுழலுது. ஸோ அது உண்மை கிடையாது. ஸோ ருத்ராட்சத்தை பின்ன எப்படி தான் நம்ம வர்ஜினல் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருத்ராட்சத்தை வந்து கட் பண்ணி பார்த்தோம்னா ருத்ராட்சத்தில் வந்து ஒருமுக ருத்ராட்ச வந்துட்டு சந்திரனை குறிக்கும். ஸோ அதை வந்து நம்ம கட் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அது வந்து ரொம்ப ரேர், லட்சம் கணக்கில் இருக்கும் அந்த ருத்ராட்செல்லாம் வாங்கிறதுக்கு. ஸோ அந்த ருத்ராட்சத்தை வந்து நம்ம எங்கேயுமே நம்ம வாங்கவே முடியாதுங்க. ஸோ ஏன்னா அதுக்கு ரொம்பவே டிமாண்ட் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நிறைய பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்துட்டு அதுக்காக வருஷத்துக்கு முன்னாடியே வந்து டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கொடுத்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம். ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி ருத்ராட்சத்தை வந்து நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ நம்மளுக்கு கிடைக்கிறது ஓரளவுக்கு, நம்ம ருத்ராட்சை எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ருத்ராட்சை வந்துட்டு நம்ம ஹிமாலய பிரதேசத்துலேருந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குதுங்க. ஸோ அந்த நம்ம இந்தியாவுக்குள்ளே கிடைக்கிற ருத்ராட்சை தான் வந்துட்டு நம்மளுக்கு கிடைச்சிட்ருக்கு. ஸோ 1 rupee ருத்ராட்சை நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் நம்ம 6 rupee ருத்ராட்சை, 5 rupee ருத்ராட்சை இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அந்த ருத்ராட்சத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ 5 rupee ருத்ராட்சைன்னா அதுக்குள்ளே வந்து குட்டி ஓட்டைங்க இருக்குங்க. 5 holes இருந்ததுன்னா 5 rupee ருத்ராட்சை, அதுதான் வர்ஜினல். அதுக்குன்னு நம்ம வாங்குகிற ருத்ராட்சத்தையெல்லாம் அந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தோம்னா வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அதனால் எளிய முறையில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது ருத்ராட்சை நல்ல ருத்ராட்சை எது, போலி ருத்ராட்சை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேனிங் முறையில் தாங்க கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஸ்கேன் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஸ்கேனிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனை ஹோல்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நம்மளுக்கு ஈஸியாக தெரியுது. அதனால் ஸ்கேன் பண்ணி தான் வந்து போலி ருத்ராட்சை எது, வர்ஜினல் ருத்ராட்சை எது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க முடியுங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கி நீங்களும் பயனடைங்க. ருத்ராட்சை கட்டுறதுனால வந்துட்டு நம்மளுக்கு மனசும் சரி மீண்டும் சரி அந்தளவுக்கு ஒரு அமைதியாக இருக்குதுங்க. ஸோ ருத்ராட்சை அணிஞ்சவங்க என்றைக்குமே கஷ்டப்பட விடமாட்டார் நம்ம சிவன். ஸோ சிவனை நம்பினவங்க கைவிடப்படார். ஓகேங்களா. ஸோ ருத்ராட்சத்தை எல்லாருமே அணியலாம். ருத்ராட்சத்தை அணியுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பசங்களுக்கு வந்துட்டு ஆறுமுக ருத்ராட்சத்தை அணிவிச்சிங்கன்னா மிகவும் உகந்தது. ஸோ பசங்க வந்து நல்லா படிப்பாங்க, நல்லா பெரிய ஆள் ஆவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம ஆறுமுக ருத்ராட்சத்தை கட்டினீங்கன்னா கார்த்திகேயனுடைய அருளையும் பெற முடியும், சிவனோட அருளையும் பெற முடியும். சிவனும் கார்த்திகேயனும் பக்கபலமாக இருந்து நம்மளை வழி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட என்னோட வீடியோ முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே வர பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.